கார்த்திக் வானதி சீரியல் ஆகஸ்ட் 2 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சண்மதி கேட்குறாங்க கார்த்திக்கிட்ட, சாமிக்கிட்ட அப்படி என்ன வேண்டுனீங்க என்னட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, சரி நீ என்ன வேண்டுன அதை சொல்லு அப்படின்னு. அதுக்கு சண்மதி சொல்கிறாங்க, பொண்ணுங்க வெளியில் சொன்னால் அது பழிக்காது, ஆனால் பசங்க வெளியில் சொன்னால் கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்கிறாரு, ஓ அப்படியா, எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணாக வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சண்மதி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, யாராக இருக்கும் ஐயோ அப்படின்னு. அப்போ சண்மதி கேட்குறாங்க கார்த்திக்கிட்ட, யார் கார்த்திக் அது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம சண்மதி யோசிக்கிறாங்க, அப்போனா கார்த்தி நம்மளை பற்றி தான் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே கோவிலுக்கு அமுதாவும் ஆர்த்தியும் வராங்க. அப்போ அமுதாவும் ஆர்த்தியும் சண்மதியும் கார்த்தியும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு செம்மையை அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சண்மதி வந்து கார்த்தியை பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அமுதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அமுதா ஆர்த்தி கிட்ட சொல்கிறாங்க, என்னடி இது சாதாரணமாக போகாது போலயே, கண்டிப்பாக அந்த சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா, மறுபடியும் சொத்தெல்லாம் அவள் கைக்கு போக போகுது, அந்த வானதி என்னாச்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஆனால் இந்த சண்மதி சரியான ஆள் என்னையே விளைத்து வாங்கிட்டான், கண்டிப்பாக இவ கையிலேருந்து சொத்து வரவே வராதுடி, என்னடி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆர்த்தி சொல்கிறாங்க, அம்மா இதுக்கு ஒரே வழி, அந்த சண்மதிக்கு கார்த்தியை பற்றின உண்மை தெரியுமா, ராஜேஸ்வரியை பற்றின உண்மை தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு அமுதா சொல்கிறாங்க, ஆமாண்டி அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த சண்மதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சண்மதி இல்லை, சண்மதியோட அப்பா தான் இருக்காங்க. அப்போ நம்ம ராஜேஸ்வரி வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அமுதா வீட்டுக்குள்ளே போனதோட ராஜேஸ்வரி அமுதாவை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பக்கத்தில் நேராக வந்துட்டு யாருக்கும் தெரியாமல், இங்கே எதுக்கு உங்களை யார் வர சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மந்திமா இங்கே உங்களை வந்து வேலைக்காரியாக பார்க்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாட போட்டு அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்க எப்பேற்பட்டவங்க, இவங்களை போய் இந்த வீட்டில் வேலைக்காரியாக வச்சுருக்குங்க, இவங்க ஆர்ஆர் கம்பெனியோட ஹெட்டு அப் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓ உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் இத்தனை நாள் இங்கே நடிச்சிக்கிட்டு இருந்தியா, இந்த இடத்த விட்டு போறியா இல்லை போலீஸை கூப்பிடவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க, இது மாதிரி உங்களுடைய பொண்ணால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் உள்ள சந்தோஷமே வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் பொண்ணை ரெண்டாம் தரமாக கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி ரொம்ப சோகமாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ராஜேஸ்வரிகிட்ட வந்துட்டு, சம்மந்தியம்மா நீங்கள் இதனால தான் இங்கே வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன் சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜேஸ்வரி ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா யோசிக்கிறாங்க, ஒரு விக்கெட் அவுட்டு, இன்னொரு விக்கெட்டு யாருன்னு தெரியலையே, ஆ கார்த்தி, கார்த்தியை தான் எப்படியாவது வந்து இந்த அந்த சண்மதிக்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சண்மதியும் ஒரு இடத்துல சிக்கிறாங்க அமுதாட்ட. அப்போ அதே மாதிரி அந்த அமுதா வந்து கார்த்தியை பற்றின ரகசியத்தை சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சண்மதிக்கு சரியான ஷாக்கு, ஐயோ கார்த்தி இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சண்மதி இந்த விஷயத்தை கேட்டதோட மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு அமுதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் சண்மதியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ சண்மதியோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது, சண்மதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு. அப்போ சண்மதியை போய் பார்க்குறாங்க. அப்போ சண்மதி கண்மொழிக்கும் பொழுது அவங்க யாருமே தெரியவே இல்லை, சண்மதி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்தது மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜேஸ்வரி கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ சண்மதி ராஜேஸ்வரியை பார்த்ததோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்தவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம சண்மதி நேராக ராஜேஸ்வரியை பார்த்து, அம்மா நான் இத்தனை நாள் எங்கே இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரிக்கு தோணுது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாரு, மேடம் இது மாதிரி இத்தனை நாளும் அவங்க பழைய விஷயங்களை மறந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோடு ராஜேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அந்த பொண்ணு யார் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வேறு யாரோ உறுதி, இவங்க எல்லோரும் ஏமாற்றி அந்த பொண்ணை அந்த வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம்மா இத்தனை நாளும் அந்த பொண்ணு வேறு யாரோ ஒருத்தவங்களோட பொண்ணு, ஆனால் இந்த பொண்ணை ஏமாற்றி இந்த வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, அப்படின்னா வானதி இறக்கலை, வானதி உயிரோடு தான் இருந்திருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க.